யாருக்கெல்லாம் இப்போ சொத்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா பிரச்சனைகள் இருக்குது. சொத்தில் வந்து வேறொருத்தருடைய சொத்தில் அந்த சைடு இடம் பார்க்காம நம்ம போய் நம்ம வந்து போய் அவங்க வீடு கட்டுறது, அதுக்கடுத்து நம்ம இடத்தோட ஒரு அடி சேர்த்து அவங்க இடத்துல கட்டிடுறது தெரியாமல், அல்லது மற்றவங்க நம்ம இடத்துல கட்டிடுறது, அல்லது இவங்க ஏதேனும் ஒரு இந்த சொத்து சம்மந்தமான விஷயங்களில் அண்ணன் தம்பி பங்காளி இவங்கெல்லாம் நம்மளுக்கு ஒத்துக்காது, சொத்தை பிரித்து கொடுக்காது, அல்லது பூர்வீக சொத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பாகங்கள் இருக்கும், அதை போய் ஒன்றும் சேர்க்க முடியாது, எல்லா நபர்களையும் போய் பேசி நம்மளால் கூட்டாக சேர்ந்து செய்ய முடியாது. இந்த மாதிரி சொத்து சம்மந்தமான பிரச்சனை நிறையா இருக்கிறவங்க ரொம்ப சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன பரிகாரம், எளிமையான பரிகாரம், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள லட்சுமி கோவிலில், உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள லட்சுமி கோவிலில் அந்த சொத்துலேருந்து கொஞ்சம் மண் எடுத்துருந்து வச்சு சரிங்களா குங்குமப்பூவால் அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை பண்ணி இந்த சொத்து விற்கணும் அப்படின்னு சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமையில் அந்த சொத்தில் உள்ள பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள், அந்த பிரச்சனையும் தீரணும். சொத்து சம்மந்தமாக பங்காளி அண்ணன் தம்பி மாமச்சனை அக்கா தம்பி இந்த மாதிரி எல்லாம் நிறையா இருக்கும், அந்த பங்காளிங்க எல்லாமே வந்து சொத்துக்கு கையெழுத்து போட்டு சொத்து சம்மந்தமாக இவங்க எல்லாம் வசியமாகணும் அப்படின்னு சொல்லி போய் வேண்டுங்க, கண்டிப்பாக இது நடக்கும். அதுக்கடுத்து வில்வ மரத்துக்கு வெள்ளி வெள்ளிக்கிழமை 6 கூட தண்ணி ஊற்றிட்டு வாங்க. சொத்து சம்மந்தமான கோர்ட்டு கேஸ் வம்பு விளக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த பிரச்சனை நீங்கும், இதை தொடர்ந்து செய்யுங்க, இது ஒரு பரிகாரம். இதை தாண்டி இந்த சொத்து பிரச்சனைக்கு மொட்டை அடிக்கிறதும் பூமுடி கொடுக்குறதும், முருகன் கோவிலில் போய் மொட்டை அடிக்கிறதும் ஆண்கள் பெண்கள் வந்து பூமுடி கொடுக்குறதும் சொத்து பிரச்சனையை நீக்கும். இதுக்கடுத்து பல்லு சம்மந்தமான தொந்தரவு ஏதாவது இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது கம்பல்சரியாக வந்து பார்த்தீங்கன்னா சொத்து பிரச்சனை இருக்கும். சொத்து பிரச்சனை உள்ளவங்களுக்கு போகிறோம் பல்லில் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும், பல்ல எப்போலாம் வழி வருதோ அப்போ தான் சொத்து பிரச்சனைகள்லாம் அதிகமாகும். அந்த மாதிரி இருக்கிறவங்க முழுக்க முழுக்க நீங்கள் கம்பல்சரி இந்த முருகன் கோயிலில் போய் மொட்டை அடிச்சுக்கிறது, அதே மாதிரி வில்வ மரத்துக்கு தண்ணி எடுத்து வெள்ளிக்கிழமையில் ஊற்றுறது, அதுக்கடுத்து செம்பருத்தி பூவில், செம்பருத்தி பூ இருக்கு இல்லைங்களா, அந்த செம்பருத்தி பூவில் வந்து கம்பல்சரி முருகனுக்கு அர்ச்சனை பண்ணுறது, அதே மாதிரி செவ்வரளியில் முருகனுக்கு அர்ச்சனை பண்ணுறது, இதை தொடர்ந்து நீங்கள் வெள்ளிக்கிழமையில செஞ்சுட்டு வர சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக நீங்கும் சரிங்களா.